நம்ம வந்து இன்னைக்கு இந்த இடத்துல பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் போகிறோம். என்ன மச்சான்? கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன ஜீவா ரெடியாக இருக்கீங்களா? வா நான் ரெடி இல்லைன்னா ஜீவா போகலாம். வா பிரியாணி எடுத்துகிட்டு வருவேன். நைஸ் நான் வரேங்க பிரியாணி சாப்பிட போகிறோம் உட்காந்துட்டு. கூட சொல்கிறாரு இன்றைக்கி தெரியாதுண்ணா நாளைக்கு தெரியும் ஏதாவது முடிச்சு நாளைக்கு தெரியும். அதை வா ஜீவா பார்த்துக்கலாம் வா லைஃப்பில் எவ்வளோ பார்த்தாச்சு இது மாதிரி பிரச்சனையாக வாங்க. ஒரு மட்டன் பிரியாணி எப்படிலாம் சாப்பிடணும் ஆசை தெரியுமா? ஆனா சுடுகாட்டு இன்னொரு விஷயம் ஆக்சுவலா வந்து நான் வெஜிடேரியன். இந்த ஒரு சேலஞ்சுக்காகவே வந்து நான் நான்வெஜ் சாப்பிட போறேன். ஆனா நான் பீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். நம்ம எப்படி ட்ரை பண்றேன் சாப்பிடறதுக்கு? ஓகே வாடா ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் பீஸ் என்ன இருந்தாலும் உங்களுக்கு வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பீஸ் இருந்தாங்க நான் தான் தூக்கி போட்டேன். நானும் தூக்கி போட்டுருவேன் சாமி போடு எனக்கு எதாவது ஆயிட போகுது. பிரியாணி சாப்பிட போறோம். மட்டன் பிரியாணி சிக்கன் லாலிபாப் அது ஸோ ஆனியன் எடுத்துக்கலாம். கேக்குது காத்துல அடிக்கிறது பத்தி அடிக்கலாம். காத்து அடிக்கல நீங்க வந்துட்டீங்களா? அங்க பக்கத்துல இந்த பிரியாணி வாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க சாப்பாடு வாங்கி வந்திருக்கோம். எங்க பக்கத்துல வந்துட்டீங்களா? நீங்க இன்னும் பயம் பட்டினா மொத்த பிரியாணி நானே சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட இருக்க மாட்டேன். பிரியாணி சாப்பிட்டாங்களா? ஃபஸ்ட்டு
இது பண்ண போகிறேன் ஹைடு பண்ண ப்ரோ உடம்பு என்ன ஆயிடுச்சு அவ்வளோ தான் ப்ரோ உங்களுக்கு மட்டன் பிடிக்குமா பிடிக்காதா சிக்கன் லாலிபாப் பிடிக்குமா உங்களுக்கு சாப்பிட்றீங்களா சூடு இல்லை சுத்தமா நீ இந்நாட்டிக்கு யாவது சொல்றியா மனுஷன் போதும் போயிடலாம் இந்த பயம்பட்டினீங்கன்னா நான் பிரியாணி தரமாட்டேன் நானே சாப்பிட்ருவேன் பார்த்துங்க நீங்கள் கூட ஃப்ரெண்டாக ஒத்துக்கிட்டா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அந்த பிரியாணியை கல்லுலாம் தூக்கி அடிக்கிறா அடி மண்டோடமா இருக்குண்ணா ஏன் அப்போ மண்டோட மண்டோடு சொல்லிட்டுருக்கீங்களா நான் பார்த்தண்ணா இந்த ஊழிச்சு மச்சாயிரம் ஆமாடி ஆமாடா அடி எங்க போற கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சுச்சு மச்சான் கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சா ஆமாண்டா இந்த கோபுரம் எடுத்து போ கோபுரம் எடுத்து போடா கோபுரம் எடுத்து போடா கோபுரம் வருவோம் ஜீவா நீ வா வா லைட் இல்லை ப்ரோ நம்மளுக்கு லைட் இல்லை ப்ரோ வா ப்ரோ இந்த டோருக்கு என்கிட்ட இருக்கு வா ப்ரோ எங்க போறீங்க எங்க போற போறீங்க எங்கடா போற நீ டேய் நீ எங்கடா பேய் புடிச்சு பண்ண போறா ஜீவா வந்து நீ வந்து சாப்பிடுற ரெண்டு வாய் நான் மட்டும் சாப்பிடுறேன் இந்த நீ நாலு தாண்டா இருக்குன்னு டேய் உன்னே ஒன்னு குடுறா பாவம்டா கிட்ட பேசி பாப்பண்டா ஐயோ வந்து உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிட பண்ணுறாரு இவரு இங்கே தான் இருக்கீங்களா உங்களுக்காக நான் சிக்கன் பீஸ் எது தனியாக வந்திருக்கேன் என்ன என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ எது கழுவுறீங்க இந்தாங்க என் சிக்கன் பீஸ் என் கையிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களை பார்க்கணுன்றதுக்காக நான் தனியாக வந்திருக்கேன் இவ்வளோ தூரம் என்னை பயமுறுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு உதவி பண்ணுறது தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நான் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போயே வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் ஜோ சாப்பிடு எப்படி நம்ம சாப்பிட முடியும் ஜோ ஜோவா அது என் பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா குரல் கேட்டி வந்துச்சு நான் ஏந்து நைஸாக ஓட போகிறேன் நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட விட்டு போகணும் தண்ணி விட்டு போகுதுங்க டே நான் வந்து கிளம்பி போகிறேன் ஆ கம்முட்டுறேன் தண்ணி சும்மா சொல்லிட்டுருக்கேன் நான் பிரியாணி முக்கியமா உசுறு முக்கியமா பிரியாணி நாளைக்கு நான் உனக்கு பத்து பிரியாணி வாங்கி தரேன்டா ஜீவா கூட்டிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போயிட்டான் மணி கூட்டிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டான் நீ வா தயவு செஞ்சு சொன்னால் கேளு வா ஏந்து வந்துடு ஏந்து வந்துடு லாஸ்ட் பீஸ் பண்ணுறேன் லாஸ்ட் பீஸா உங்களுக்காக நான் இந்த சிக்கன் பீஸ் நான் இங்க வைக்கிறேன் முடிஞ்சா நீங்க இதை எடுத்துட்டு போங்க பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன் நீங்கள் இந்த பீஸ் எடுத்துகிட்டு போகலாம் இதை நான் சாப்பிட்ருவேன் அட்லீஸ்ட் இந்த பீஸை நீங்கள் நவுத்தியாவது காட்ட முடியுமா உங்களால் இதெல்லாம் அறிகுறியாக கூறீங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு
நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே இங்கே தெரியல எனக்கு. இந்த பீஸை நான் எடுத்துகிட்டு போட்டோமா திருப்பியும், உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உதவி ஏதாவது தேவைப்படுதா? என்கிட்ட வந்து பேசலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பார்க்கணாலும் என்கிட்ட வந்து பேசலாம், அவங்கள நான் ஒரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஆத்மா சாந்தி அடையும். கிளம்பட்டுமா இந்த இடத்த விட்டு? ப்ளீஸ், நானும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் வந்து கிளியராக புரிஞ்சிக்கவே முடியல. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இல்லை மேபி அதுக்கிட்ட இன்னும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பேசுறதுக்கு. அதுக்கிட்ட எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலாம், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இங்கே இந்த சிக்கன் பீஸை வச்சுட்டு போகிறேன், நீ எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப கொடூரமான முறையில் நீங்கள் இறந்துட்டு போயிட்டீங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களோட ஸ்டோரிஸ் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப தூரம் தனியாக வந்துட்டேன், தயவு செஞ்சு நான் எதுவும் பண்ணுறாதீங்க. அதே நம்ம பக்கத்துலேயே வந்துச்சுடா, ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துச்சு ப்ரோ, ரொம்ப கிட்ட வந்துச்சு. பிரியாணி வச்சிருந்தோம்ல அது மாதிரியே நின்றுடாது, கருப்பு கலர்ல சத்தியமா கேப்சர் ஆயிடுச்சுடா, சத்தியமா கேப்சர் ஆயிடுச்சுடா. அவரு தண்ணி விட்டா அவரு ஏன்னா ஆயிட்டு போகுதுண்ணா, என்ன பண்ணலாம்? சரி என்ன பண்ணு, சரி வா உள்ள போய் பார்க்கலாம். வா மணி, வா 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 மணி ப்ரோ, மணி ப்ரோ. என்ன பயம் பார்த்தாரு, அந்த பிரியாணி நீங்களே சாப்பிட்டுங்க, எங்களுக்கு வேணவே வேணாம் அந்த பிரியாணி, நல்லாவே இல்லை அந்த பிரியாணி, டேஸ்டா இல்லை. ஐயோ மணி, மணி பிரியாணி விடாதீவா. Guys, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கேட்கவே இல்லை இவனுங்க. ஏன்னா சுடுகாடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது, அதுவும் நான் நைட்டில் வந்து நான்வெஜ் அதுவும் எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி தான், கண்டிப்பாக அட்டாக் தான் ஆகும். இப்படி ஓடி இருக்கீங்க, தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இதை பார்க்கல, ஏதோ கண் எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் விட்ற அப்புறம் பேசலாம். என்னாச்சா, நான் ஐயோ மணி வந்து தனியாக போயிட்டான், சவுண்டு வருதுன்னு நான் ஜீவா போன பக்கத்துலேயே எங்களை பக்கத்துலேயே கிட்டே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஸோ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அந்த பிரியாணிலேருந்து ஏந்து வந்துட்டோம், கேமரா கேப்சர் ஆகிருக்கு, அந்த பிரியாணி பக்கத்துலேயே, பிரியாணி பக்கத்துலேயே வந்து நின்று இருக்குது. சாப்பாடு தூக்கிட்டு போகிறேன், பார்க்கல பார்த்து, நான்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு பற்றி கட்சியில் பற்றி எப்படி கட்டிச்சு பார்த்தியா, அந்த இடத்துலேருந்து வந்தோடனே இல்லை ரைஸ். ஸோ
இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எப்பவுமே இந்த சுடுகாடு வந்து ஒரு ஆபத்தானது, ஒரு நெகட்டிவாக வந்து தான். அதுவும் நாங்கள் நான்வெஜ் எல்லாம் எடுத்து வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ உங்களுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எல்லாருமே ஒவ்வொரு வாய் ஒரு சிக்கன் பீஸ் எல்லாமே நான் சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமே வந்து அந்த பிரியாணி எல்லாமே அவங்களுக்கு தான். ஸோ நீ எல்லாம் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஆடியன்ஸ். இல்லை சீரியஸாக வந்து ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்லேயே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் லைஃப்பில் நான் சுடுகாடுன்ற ஒரு விஷயம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வீக் அந்த மாதிரி விஷயத்தில், எனக்கு இந்த சுடுகாடு இடுகாடுலாம் எனக்கு ஆகவே ஆகாது. ஆனால் இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ண நினச்சிங்க, தயவு செஞ்சு இந்த 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் இந்த பிரியாணி சாப்பிட்றேன், அது போகிறேன், இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றேன் சொல்லலாம், தயவு செஞ்சு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நெவர் ட்ரை திஸ். ஆமாம், இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டியை நான் வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். சுத்தமாக பேச முடியல, அதனால் மூச்சு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோ தான் கைஸ், நாங்கள் முடிச்சிக்கிறோம். பட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சுடுகாட்டில் போய் நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு கெட்ட நோக்கத்துலையும் பண்ணல. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் சேலஞ்ச் வந்து நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆத்மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை வந்து நாங்கள் எதனா வந்து தப்பான விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சுங்க. எங்களை வந்து பின்னலாம் எதுவும் தொடராதிங்க. உங்களையும் நாங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களை வந்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கும் நீங்களும் ஒரு ஆத்மா. ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாமே உலகத்தில் ஒரு நாள் எல்லாமே அண்டு தான் போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும். ஸோ உங்களுக்காக அந்த பிரியாணி விட்டு வந்துருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ ஓகே கைஸ், நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கைஸ் மணி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 10,000 லைக்ஸ் கொடுங்க. மணி நெக்ஸ்ட் வந்து தனியாக வந்து இங்கே சாப்பிடுவான். அதே மாதிரி வந்து தனியாவா வாய்ப்பே இல்லைன்னா அந்த சேனல் கண்டிப்பாக 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சோலோவாக ஒரு இதே இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். கைஸ் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான சேலஞ்ச் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி சேலஞ்சாக இருந்தாலும் சரி, நான் ரெடியாக இருக்கேன் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கும் நான் அதை கொடுக்குறேன். நம்ம சா கிளம்பலாம் இந்தியா.